வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் இந்த புழு வந்து கம்பளி புழு மாதிரியே இலை இலையாக இருக்குது. ஆனால் கம்பளி புழு இருக்குது, கம்பளி புழு அதே டவுட்டாக இருக்குது. பாருங்கள், இதை தூக்கி போட்டு தூங்குது. அப்படின்னுட்ட டக்குன்னு கடிக்கிறதுக்கு வருது புழு. பாருங்க எப்படி சுண்டுது பாருங்க, டப்புன்னு சுண்டுது பாருங்க. பின்னாடி வால் அப்படியே சுண்டுது. அதனால் தூக்கி ஒரு சுண்டு சுண்டுது. அதே கை வச்சுருந்தா அப்படியே கொட்டின்னு மாட்டேங்குது. வேறு எப்படி சுண்டுது பாருங்க, அதை அப்படியே திருப்பி போட்டு அது அப்படியே தூங்குது. வேறு மறுக்கேன் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒரு வித்தியாசமான புழுது காரில் ஒட்டி இருந்துச்சு. எதோ மரத்துலேருந்து விழுகுது, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பாருங்க டக்குன்னு இருந்துச்சுக்குது. க்ளோஸ் அப்பில் பாருங்க, அப்படியே இலை இலையாக இருக்குது. தென்னை மரத்து இலையாகவே இருக்குது. பாருங்க அதோட காலாட்டம் இப்போ சைடில் அப்படியே கொடையாட்டம் அப்படியே முடிச்சிருக்கு. ரோண்டு சவுக்கையில் அந்த மாதிரி இருக்கும். இப்படி எப்படி நடக்கணும் சாப்பிடணும் சாப்பிட்டுருக்கணும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.